ஹலோ எவ்ரிவன், வெல்கம் லெவல் டூ க்ளோவர். நானுங்க பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உத்யோகினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் ஒன்று இருக்குது. அந்த திட்டத்தை பற்றி தான் முழுமையாக அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வட்டி இல்லாமல் 3 லட்சம் ரூபா வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் சுயமாகவே சம்பாதிக்க பெண்கள் மேம்பாட்டு கழகத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் உத்யோகினி திட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டத்தை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த திட்டமானது தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற ஊக்குவிக்கிறது. பெண்கள் தொழில் செய்வதற்கு இந்த கடனை பயன்படுத்தி பல்வேறு துறைகளில் தங்கள் தொழிலை தொடங்க பயனுள்ளதாக இருக்கும். இந்த திட்டத்தில் அதிகபட்சமாக 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. வட்டி விகிதமானது சிறப்பு பிரிவினருக்கு அதிக மானியம் அல்லது வட்டி இல்லாத கடனை வழங்க வேண்டும் என்பதே இந்த உத்யோகினி திட்டத்தின் நோக்கமாகும். ஸோ இதுக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு ஒன்பையனா பார்க்கலாம். ஸோ 18 வயது முதல் 55 வயது வரை உள்ள பெண்கள் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 1.5 லட்சம் அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். குடும்ப வருமானம் விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வரம்பு கிடையாது. பொதுவாக ஒரு கடனை வாங்குவதற்கு அதற்கான செயலாக்க கட்டணம் இந்த திட்டத்திற்கு முழுவதும் கிடையாது. ஏழை பெண்கள், விதவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வட்டியில்லா கடனை பெற முடியும். இந்த திட்டத்தின் மூலமாக 88 சிறு தொழில் மற்றும் விவசாயத்துறையில் பெண்கள் தொழில் செய்பவர்களுக்கும் வட்டியில்லாத கடனை இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுகிறது. ஸோ இதுக்கான மானியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடன் தொகையில் 30% வரை மானியம் கிடைக்கிறது. இதன் மூலம் கடனை திருப்பி செலுத்துவதிலுள்ள கஷ்டத்தையும் குறைக்கிறது. ஸோ இந்த உத்யோகினி திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் நம்ம இணையணும் அப்படின்னா இதற்கு தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை, பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் 2, ஜாதி சான்று, வருமானச் சான்று, வங்கி புத்தகத்தின் நகல். ஸோ இதெல்லாம் தேவையான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் அந்தந்த மாவட்டத்தின் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் பெற்று பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்களுக்காக உரித்தான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த உத்யோகினி அப்படிங்கிறது. ஸோ தொழில் முனைவோர் தொழில் தொடங்க தேவையான நிதி உதவியை பெற இந்த திட்டம் வந்து ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்சம் ரூபா வரைக்கும் இதுக்கான கடனை வந்து தராங்க சரிங்களா. இதுக்கு வட்டி விகிதம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா தகுதிகள் அப்படின்னா 18 வயதுலேருந்து 55 வயது வரை உள்ள பெண்கள் அனைவருமே இந்த திட்டத்தில் பயனடையலாம் அப்படிங்கிறாங்க. ஆண்டு வருமானம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணுங்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா விதவைகளாக இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குடும்ப வருமானம் அப்படிங்கிறது எந்த வரம்புமே கிடையாது, உச்ச வரம்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, 0 தான் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழை பெண்கள், விதவிகள், மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 88 சிறு தொழில் மற்றும் விவசாயத்துறை பெண்கள் தொழில் செய்வர்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வட்டியில்லா கடனை இந்த உத்யோகினி திட்டத்தின் மூலம் மத்திய அரசு வழங்குறாங்க. ஸோ மானியமும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு 30% கிடைக்குது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 3 லட்சம் ரூபா வாங்குறீங்க அப்படின்னா 210,000 ரூபா கட்டினீங்கன்னா போதும். ஸோ 90,000 ரூபா வந்து இதுக்கு மானியமாக போயிடும் சரிங்களா. ஆவணங்கள் அப்படிங்கிற பார்க்குறப்போ ஆதார் கார்டு, பிறப்புச் சான்றிதழ், பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஜாதி சான்று, வருமான சான்று, வங்கி புத்தகம் இது எல்லாமே இருந்ததுன்னா போதும் இந்த திட்டத்துக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்களோ அந்த மாவட்டத்தில் மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனத்தில் போயிட்டு நீங்க இந்த உத்யோகினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்தை சொல்லி அதோட ஃபார்ம் எல்லாமே வாங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க ஃபில் பண்ணிட்டு அதை கொண்டு போய் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எல்லாமே சரிபார்த்துட்டு உங்களோட பிஸ்னஸ் ஐடியா வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வட்டியில்லா கடன் 3 லட்சம் ரூபா வரைக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு என்டர்பிரனராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த உத்தியோகினி திட்டங்கிறது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.